Hi children, this is Dinesh here. Today we are going to see exercise 7.1, question number 7. A beacon makes one revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 km from a straight shoreline. How fast is the beam moving along the shoreline when it makes an angle of 45 degree with the shores? ஸோ ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு ஷோர் லைன் இருக்குது. இந்த ஷோர் லைனுக்கு அப்புறமா உள்ளே என்ன இருக்குன்னா ஷிப் இருக்குது. ஷிப்புக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. எ பீக்கன் மேக்ஸ் ஒன் ரெவல்யூஷன் எவ்ரி செகண்ட்ஸ் லொக்கேட்டட் ஆன் ஏ ஷிப். அந்த பீக்கன் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அந்த ஷிப்புக்கு மேலே தான் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ ஷிப்பிங் இருக்குது, ஷிப்புக்கு மேலே தான் ரொட்டேட் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த ஷிப்பில் இருந்து அந்த லைட்டானது எப்படி போகும், இந்த டைரக்ஷனில் போகும், இந்த டைரக்ஷனில் போகும், இந்த டைரக்ஷனில் போகும், இந்த டைரக்ஷனில் போகும், இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷிப்புலேருந்து அந்த ஷோர் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க 5 km கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி இருக்கும்போது அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கிவன் ஆங்குலர் வெலாசிட்டி டி தீட்டா பை டிடி தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ 1 ரெவல்யூஷன் சொல்லும்போது 2π 360 டிகிரி. ஸோ அந்த லைட்டானது இப்படி இருக்க லைட்டு இப்படி ஒன் ரெவல்யூஷன் சொல்லி ஒரு சர்க்கிள் சுற்றிட்டு வர்றதுக்கு எவ்வளோ 2π. ஸோ டி தீட்டா பை டிடி இஸ் ஈக்குவல் டு 2π. ஸோ 1 ரெவல்யூஷன் டேக்ஸ் 10 செகண்ட்ஸ், அப்போ 2π/10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 10 கேன்சல் பண்ணும்போது 5 வரும், 5/5 ரேடியன் பர் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ அதனால் டு ஃபைண்ட் டிஎக்ஸ் பை டிடி அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி இருக்கும்போது. ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ்ன்றது, எக்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ அப்போ என்ன ஃபார்மில் வரும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்போசிட் சைட். ஸோ அப்போ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் தெரிஞ்சால் என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணால் டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் எக்ஸ் பை அட்ஜசன்ட் சைட் 5. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 டேன் தீட்டா. ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 டேன் தீட்டா வச்சுட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், டிஎக்ஸ் பை டி தீட்டா கண்டுபிடிக்கணும். அதனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. So dx by dt that is equal to what, 5 into tan theta differentiate panna secant square theta into d theta by dt. Now dx by dt that is equal to what, 5 into secant square theta value 45 degree into d theta by dt that is equal to what, 5 by 5. So 5 and 5 get cancel. So 5 into secant 45 degree root 2. So secant square 45 root 2 the whole square. So now root 2 square பண்ணும்போது 2. So 2π. So dx by dt that is equal to 2π m/s. So this is the answer for this sum. Clear? Okay children, thank you.